உழுகிறான். கூட்டம் ஒன்றுன்ற சோதனை பார்க்கிறான். பண்புரை கூட்டம் ஒன்றில் பெற்ற அந்த புயல் வடிவில் என்ன கற்றியன் இருக்கு என்பதை நாங்கள் இனங்காண்டதுக்காக சில சோதனைகளை பற்றி கதைச்சு கொண்டிருக்கோம். அதில் பெற்ற அந்த புயல் வடிவு வந்து பிவிசிஎல் டூவாக இருந்தால் அதுக்கு என்ன நடத்தை இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். சரியான இப்போ பிவிசிஎல் டூ என்ற புயல் வடிவு வந்து கொதிக்க வைக்கும்போது, அதாவது கொஞ்சம் உயர் வெப்பநிலை இருக்க சிக்கலாயனை தோற்றுவிக்கக்கூடிய ஒன்று. அப்போ சிக்கலாயனை தோற்றுவிச்சு என்ன செய்யும்னு சொன்னால் கரையும். பிவிசிஎல் ஃபோர் டூ மைனஸ் வந்து நிறமற்ற கரைசல். ஆகவே இந்த வெள்ளை உயிர் வடிவு வந்து நிறமற்ற போச்சு. மீண்டும் நாங்கள் குளிர வைக்க உயர் வெப்பநிலையிலிருந்து குளிரக்குள்ள இந்த பிவிசிஎல் டூ வந்து ஒரு ஒழுங்கமைப்பில் வந்து படி, அந்த படிக்கிற அந்த ஒழுங்கமைப்பு தான் நாங்கள் சொல்றோம் வந்து ஊசி பளிங்கு என்று சொல்றோம். ஊசி பளிங்கு வெள்ளை வீழ்வடிவு என்று சொல்றது எங்களோட பாடத்திட்டத்தை பொறுத்தவரை பிவிசிஎல் டூ ஒரு சிறப்பான இயல்பாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு அவதானம் போதும். கூட்டம் ஒன்றில் பெற்ற கட்டியண்ட குளோரைட் வந்து பிவிசிஎல் டூ தான். ஏன்னா அங்கே மூன்று கட்டியன் தான் இருக்கு. அதில் இந்த வெப்பப்படுத்த கரைஞ்சி குளிர விட மீண்டும் படிஞ்சுது என்று சொன்னால் அடுத்த ஏஜி பிளஸுக்கோ ஏஜி டூ பிளஸுக்கோ அந்த இயல்பு இல்லை. ஓகே, ஆகவே நாங்கள் பிவி என்று சொல்லிக்கலாம். அடுத்தது இந்த பிபிசிஎல் ஃபோர் இருக்குதான், பிபிசிஎல் ஃபோர் திண்மத்திற்கு சாரி பிபிசிஎல் டூக்கு வெள்ளை நிற பிபிசிஎல் டூக்கு கொஞ்சம் சிறந்த எச்சியல் சேர்த்தார். கொஞ்சம் சிறந்த எச்சியல் சேர்த்தாலும் இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் சிறந்த எச்சியலோட சிக்கலாக என்ன தோற்றுச்சு கரை. பிபிசிஎல் ஃபோர் டூ மைனஸ் என்று சொல்லப்படுது ஒரு சிக்கலை எனக்கு தோற்றுச்சு, இது வந்து கரை. மீண்டும் ஐதாக்கும் போது நீர் சேர்த்து நாங்கள் ஐதாக்கினோம்னு சொன்னால், நல்ல ஐதாக்கினோம்னு சொன்னால் பிபிசிஎல் டூ வந்து வன்புயில் வடிவாக பார்க்க பிபிசிஎல் டூ வெள்ளை புயல் வடிவாக. இதாலதான் நாங்கள் கூட்டம் ஒன்றில் கண்டுபிடிக்க வேண்டிய பிபி டூ பிளஸ் கூட்டம் டெண்டிலையும் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் பயன்படுத்துகிற எச்சியல் என்ற செறிவு சற்று உயர்வாகிட்டு சொன்னால் அந்த பிபிசிஎல் டூ வந்து அங்கே வீழ்வடிவாகாமல் சிக்கலாயனாகிடும். அவர் சிக்கலாயன்கள் நீரில் நன்றாக என்ன செய்யும், கரையும். ஆகவே இது வடிக்குள்ள மிஞ்சாமல் வடிதிரவத்துக்குள்ள வந்து வடிதிரவத்துக்கு வந்த இந்த பிபிசிஎல் ஃபோர் டூ மைனஸ் அங்கே H2SO பாஸ் பண்ணும்போது அதுல வந்து சல்ஃபைட்டாக வீழ்வடி வாங்குறது அவதானிக்க முடியாது. இந்த பண்புரை கூட்டத்தில் பிபி டூ பிளஸ்ஸை நாங்கள் ரெண்டு கூட்டங்கள்லையும் எதிர்பார்க்கறதுக்கான காரணம், ஒன்று வெப்பநிலை கொஞ்சம் உயர்வாக இருந்தாலும் பிபிசிஎல் டூ கரைஞ்சு பிபிசிஎல் ஃபோர் டூ மைனஸ் ஆகி வடிதிரவத்துக்கு வந்துடும். பயன்படுத்தின எச்சியல் என்ற செறிவு கொஞ்சம் உயர்வாக இருந்தாலும் பிபிசிஎல் டூ விரைஞ்சு பிபிசிஎல் ஃபோர் ஆகி வடிதிரவத்துக்கு வந்து. அப்போ கூட்டம் ஒன்றில் 100% பிபிசிஎல் டூவை வீழ்வடிவாக்குவது என்பது சாதாரணமாக எங்களுக்கு ஒரு கேள்விக்குரியான விஷயம். ஆகவே தான் சரி, அதால் தப்பி வந்தாலும் கூட்டம் டண்டிலே நாங்கள் இவரை எதிர்பார்க்குறோம். சரி, அப்போ உங்களுக்கு நான் நேற்று கோல்டன் ட்ரெயினை பற்றி கதைச்சினால் பிபிஐ டூவுக்கு இந்த ஒப்பப்படுத்தை கரைஞ்சு பிபிஐ டூ வந்த மஞ்சள் நிறம், இது வெப்பப்படுத்தும் போது பிபிஐ ஃபோர் டூ மைனஸ் வரும், இது நிறமற்றது. அது மீண்டும் குளிர விடும் போது பிபிஐ டூ வந்து பொன் மஞ்சள் நிறமாக படிவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு முகவை ஒன்றில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் மேற்பரப்பில் வந்து இந்த படிதல் முதல்ல நிகழும். ஒரு வைப்ரேஷன் ஒன்று நாங்கள் கொடுக்கும் போது அந்த பொன்மஞ்சள் நிறத்துக்கு காரணமான பிபிஐ டூ வந்து என்ன உடைஞ்சு கொட்டுப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அது கோல்டன் ரெயின் என்ற ஒரு தோட்டப்பாட்டை ஏற்படுது, நம்ம தங்க மலை மாதிரி பார்க்க இருக்கு. கோல்டன் ரெயின் என்று இதை சொல்றது, அதாவது பிபிஐ டூ இந்த மஞ்சள் நிறம் வந்து தங்கம் மாதிரி இருக்கும், தங்கத்தின் மஞ்சள் நிறமாக இருக்கும். சரியா,
நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை எழுதி கொண்டு நாங்கள் அடுத்த படி பார்ப்போம். இப்போ நேற்று நீங்கள் சூடானதில் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்க, எச்ஜிஎலோட என்ன நடக்கும்னு சொல்லல. அடுத்த பாயிண்ட்ஸ் அழகி கொடுங்க. பிபிசிஎல் டூ வீழ்வடிவுக்கு பிபிசிஎல் டூ வீழ்வடிவுக்கு செறிந்த எச்சியல் சேர்க்க, செறிந்த எச்சியல் சேர்க்க செறிந்த எச்சியல் சேர்க்க சிக்கலாயினை தோற்றுவிக்கும், சிக்கலாயனை தோற்றுவிக்கும் சிக்கலாயனை தோற்றுவிக்கும் இதன் காரணமாக நிறமற்ற கரைசல் தோன்றும், இதன் காரணமாக நிறமற்ற கரைசல் தோன்றும் இக்கரசல் ஐதாக்கும் போது, இக்கரசல் ஐதாக்கும் போது இக்கரசல் ஐதாக்கும் போது மீண்டும் வெள்ளை நிற வீழ்வடிவு, மீண்டும் வெள்ளை நிற வீழ்வடிவு உருவாக்கப்படும், மீண்டும் வெள்ளை நிற வீழ்வடிவு உருவாக்கப்படும். பிபிசிஎல் டூ சொலிட்டுக்கு கான்சன்ட்ரேட்டட் எச்சியல் சேர்க்கைக்குள்ள பிபிசிஎல் போர் டூ மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிக்கலாயன் உருவாகும். இது மீண்டும் ஐதாக்கும் போது நீச்சு ஐதாக்கல பிபிசிஎல் டூ ஆக இந்த போட்டுதான் போட்டாலும் சரி, இல்லை இதை போட்டாலும் சரி, விலங்கினங்க வேண்டா சரி, உங்களோட பரிசோதனை அவதானம் எப்படி இருக்கும்ப்பா? சரி, இப்ப கூட்டம் ஒன்றில உங்களுக்கு வெள்ளை வீழ்படி வருது என்றால் உங்களோட சந்தேகம் ஏஜிசிஎல் பிபிசிஎல் டூ எஜி டூ சிஎல் டூ இந்த மூன்று கட்டியங்களும் குளோரைட்டுகளாக வீழ்வடிவாகும் என்று சொல்லியிருக்க. அப்ப வந்த வீழ்வடிவில் இந்த மூன்றத்தான் ஒரு ஆள் இருக்க கூட்டம் ஒன்று கால் சொல்லி. இப்ப இந்த மாதிரி செறிந்த எச்சியலில் கரைஞ்சி அல்லது வெப்பப்படுத்த கரைஞ்சி என்று சொன்னால் அது பிபிசிஎல் டூ. அப்ப நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம், கட்டியன் வந்து வீழ்வடிவு பிபிசிஎல் டூ, கட்டியன் வந்து பிபி டூ பிளஸ் சொல்லிக்கொள்ள. ஒருவேளை இதுக்குள்ள ஏஜிசிஎல் இருந்தால் பண்புறை வகுப்பு கூட்டம் ஒன்றில பெற்ற வீழ்வடிவு ஏஜிசிஎல் ஆக இருந்தால் இது ஏஜிசிஎல் தான் என்பதை எவ்வாறு நாங்கள் உறுதிப்படுத்தலாம்? ஏஜிசிஎல்ல உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்நியன்களுக்கான சோதனையில படிச்சிருக்கோம். ஐதான அமோனியா கரைசல், ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கும் போது ஏஜிசிஎல் ஆக இருந்தால் சிக்கலையினை தோற்றுவிச்சு கரை,
அப்போ இந்த ஒரு அவதானம் போதும் வந்த குளோரைட் பார்த்தீங்கன்னா பிபி டூ பிளஸுக்கும் அமோனியாவோட சிக்கலாக இல்லை இது வந்து ஒரு பீத்தோப்பு உலோகம் எஜ்ஜி டூ சிஎல் டூக்கு அமோனியா சேர்த்தால் இதுவழி விகாரத்துக்கு உட்பட்டு கருப்பு நிறமாகத்தான் மாறும் அப்போ தெளிந்த கரைசல் கிடைக்கும் அப்போ புறப்பட்ட இந்த வெள்ளை வீழ்வடிவு ஐதான அமோனியாவில கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தோற்றுவிக்குமாக இருந்தால் அந்த இயல்பு ஏஜிசிஎலுக்கு தான் இருக்கு ஐதான அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிச்சு கரையக்கூடிய ஆற்றல் ஏஜிசிஎலுக்கு தான் உண்டு இந்த சோதனையால நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இது உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இதுல சேர்க்கப்பட்ட இந்த அமோனியாவை நாங்கள் ஒரு அமிலம் ஒன்று சேர்த்து நீக்கினோம் என்று சொன்னார் சேர்க்கப்பட்ட மேலதிக அமோனியாவை அமிலம் ஒன்று சேர்த்து நீக்கினோம் என்று சொன்னால் மீண்டும் ஏஜிசிஎல் உள்வடிவாகிறது நாங்கள் பார்க்கலாம் மிக அமோனியாவோட தான் சிக்கலா என்று அமோனியாவை அகற்றினோம் என்று சொன்னால் சிக்கலாய் அகற்றப்பட்டு மீண்டும் என்ன செய்யும் ஏஜி பிளஸ் சிஎல் மைனஸ் ஏஜிசிஎல் உள்வடிவாகும் இதுதான் ஏஜிசிஎலுக்கான சோதனை ஏற்கனவே அந்நியன்களுக்கான சோதனை எல்லாம் நான் இவரை பற்றி கூட சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லை ஏஜிபிஆர் ஏஜிஐ என்ற நடத்தையும் சொல்லியிருக்கேன் நான் எல்லாத்தையும் திருப்பி இங்கே வந்து நோட்ஸை லோட் ஆக்க விரும்பல ஆகவே நீங்கள் அடுத்த பாயிண்ட்ஸாக எழுதி கொள்ளுங்க பெறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவிற்கு பெறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவிற்கு பெறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவிற்கு ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கும் போது 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 வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற கரைசல் பெறப்படுமாயின் வீழ்படிவு கரைந்து நிறமற்ற கரைசல் புறப்படுமாயின் வீழ்படிவு கரைந்து நிறமற்ற கரைசல் புறப்படுமாயின் அது ஏஜிசிஎல் ஆகும் இந்த மூன்று வீழ்வடிவில் கூட்டம் ஒன்றில் வரப்பட இந்த மூன்று வீழ்வடிவில் ரெண்டு பேர் நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கோம் இந்த படத்தை விளக்கத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க இது இந்த தாக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் விரும்பினாலே கொள்ளுங்க ஏஜிசிஎல் ஐதான அமோனியாவில் கரைஞ்சு நிறமட்ட கரைசல் தரும் வெள்ளை வீழ்வடிவு கரை பரிசோதனை குழாயில் செய்வீங்க என்றால் நிறமட்ட கரைசல் வரும்
மேலதிக அமோனியாவை அகற்றினீங்க என்றால் அமோனியா வந்து என்ன செய்யும், வெளியில வந்து மீண்டும் வெள்ளை கூழ் வடிவம். இன்னொருவர் இருக்கிறார் வந்த வீழ் வடிவு வன்வீழ் வடிவாக இருந்தால் அது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் விலகுவான். இந்த எஜி டு சிஎல் டூல ரசம் வந்து எஜி டு டூ பிளஸ் ஆக இருக்கு. அதாவது பிளஸ் ஒன் ஒட்சியேட்ட நிலையில இருக்கு. ரசத்தின் கட்டியன்கள் பிளஸ் ஒன் ஒட்சியேட்ட நிலை கட்டியன் குளோரைட் புரோமைட் அயரைட் தான் நீர்ல கரையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த வன்வீழ்வடிவுக்கு ஒரு ஐதான எச்சன் ஓத்ரி சேர்த்து நாங்கள் கொதிக்க வைத்தோம் என்று சொன்னார். எச்சன் ஓத்ரி ஒரு சிறந்த ஒட்சியேட்டுங்க அல்லது சிறந்த எச்சனோத்ரி சேர்த்தோம் என்று சொன்னால் இந்த பிளஸ் ஒன் ஒட்சியேற்ற நிலை கட்டியன் வந்து டூ பிளஸ் ஆக ஒட்சியேற்றப்படும். அதாவது எஜி சிஎல் டூ உருவாகும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எஜி சிஎல் டூ எஜி பிஆர் டூ கரையக்கூடியது. ஆக எஜி ஐ டூ மட்டும்தான் கரியாது. சிவப்பு வீழ்வடிவு செந்திர வீழ்வடிவு என்று சொல்லலாம். இதுக்கு மிகை கேஐ கரைசல் செய்தால் சிக்கலை என்று ஒன்று கரையும். எஜி ஐ ஃபோர் டூ மைனஸ் என்று சொல்லப்படும் ஒரு சிக்கலையினை உருவாக்கும். இந்த கே இருக்கிறதால நாங்கள் இதை என்னென்று எழுதலாம் என்றால் கே டூ எஜி ஐ ஃபோர் என்று எழுதலாம். இதுதான் நெஸ்லரின் சோதனை பொருள் என்று சொல்றது. இதுவும் அமோனியாவும் சேர்ந்தான் கபிலனுற வீழ்வடிவத்தார். உங்களுக்கு ஒட்சி ஏற்றிருக்கீங்கன்னு சொன்னால் நிறமட்ட கரைசல் வரும். அதாவது எஜி டு டூ பிளஸ் ஆயிடும். எஜி டு டூ பிளஸ் எஜி டூ பிளஸ் ஆயிடும். இதுல இருக்கிற ரசத்தின் கட்டியில் எஜி டு டூ பிளஸ் ஒட்சி ஏற்றப்பட்டால் எஜி டூ பிளஸ் ஆகும். இதுக்கு குளோரைட் புரோமைட் கரையும், அயோடைட் மட்டும்தான் கரையாது. வேற இல்லை இலகுவாக தாழ்த்தலாம். அப்படி தாழ்த்துறவரால் இருக்கிறார் எஸ்என் டூ பிளஸ். எஸ்என் டூ பிளஸ் வந்து சிறந்த தாழ்த்தும் கருவி. தான் இலகுவாக ஃபோர் பிளஸுக்கு ஒட்சி ஏற்றப்படும். அப்ப இந்த எஜ்ஜி டூ பிளஸ் மீண்டும் எஜ்ஜி டு டூ பிளஸ் ஆக தாழ்த்தும். அப்படி தாழ்த்துவதால மீண்டும் இந்த குளோரைட் வீழ்வடிவை நாங்கள் பார்க்கிறோம். திருப்பியும் எஜ்ஜி டு சிஎல் டு வெள்ளை வீழ் வடிவாகும். இதுல இருக்கிற கட்டியில் எஜ்ஜி டு டூ பிளஸ் எஸ்என் ஃபோர் பிளஸ் ஆகும். எஸ்என் வந்து ஃபோர் பிளஸ் ஆகும். இது ஒட்சியேற்றப்படும். எஸ்என் ஃபோர் பிளஸ் ஆக ஒட்சியேற்றப்பட எஜ்ஜி டூ பிளஸ் வந்து எஜ்ஜி டு டூ பிளஸ் ஆக மீண்டும் தாழ்த்தப்படும். அப்ப இங்க புறப்பட்ட இந்த வீழ்வடிவு அவனுங்க இந்த புறப்பட்ட இந்த வீழ்வடிவு ஏஜி பிளஸ் ஆக இருந்தால் எச்சனோத்துல கரையாது. ஏன் ஏஜிசிஎல் ஆக இருந்தால் ஏஜிசிஎல் எச்சனோத்துல கரையாது. அதனாலதான் சிஎல் மைனஸுக்கு சோதனை செய்ய ஐதான எச்சனோத்ரியோட ஏஜிசிஎல் சேர்த்தனா. ஏஜிசிஎல் வெள்ளை வீழ்வடிவு எச்சனோத்துல கரையாது. வெப்பப்படுத்தினாலும் கரையாது. எச்சனோத்ரி சேர்த்து வெப்பப்படுத்தல சிறந்த எச்சனோத்ரி சேர்த்து ஒட்சியேற்ற கரையுது என்று சொன்னால் இது ஒட்சியேற்றப்படக்கூடிய ஒரு கட்டியல்.
சரியா? அப்ப திருப்பி நாங்கள் அதை தாழ்த்தேக்குள்ள வெள்ளை உள்வடை வருதுன்னு சொன்னால் அது ரசத்திட்ட கட்டியனாக இருந்தால்தான் இலகுவாக உச்சியேற்றப்படும், இலகுவாக தாழ்த்தப்படக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப இந்த ஒரு செயற்பாட்டால இந்த கூட்டம் ஒன்றில் வந்த வெள்ளை உள்வடிவு Hg2Cl2 என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது இந்த வெள்ளை வீழ்வடைவுக்கு அமோனியா கரைசல் சேர்க்கிறது. யாருக்கு தெரியும், நாங்கள் ஏஜிசிஎல் ஆக்கு வண்டி நினைச்சு அமோனியா கரைசல் சேர்த்தால் என்ன நடக்கும்? இந்த வெள்ளை வீழ்வடைவுக்கு அமோனியா கரைசல் சேர்க்கும், NH3 ஐதான அமோனியா சேர்க்கும். அமோனியா கரைசல் சேர்க்கும், அமோனியா கரைசல் சேர்க்கும் போது இருவழி விகார தாக்கம் நடக்கும். இதுல இருக்கிற Hg2 2+ +1 ஒட்சியேற்ற நிலை கட்டி, சரியா? Hg2 2+ என்ன செய்யும் என்று சொன்னால் தாழ்த்தப்படும், அப்ப ரசம் விளைவாகும். அதே நேரத்துல தான் தான் இங்க ஒட்சியேற்றவும் படும். அப்ப +1 ஒட்சியேற்ற நிலை கட்டியன் பூஜ்ஜியத்துக்கு தாழ்த்தப்படுற சேம் டைம் +2 ஒட்சியேற்ற படும். Hg2+ இந்த அமோனியா கரைசல் இருக்கு NH2 -Cl- ஓட சேர் இவ்வளவும் சேர்ந்து கருப்பு நிறமாக அவதானிக்கப்படும். அப்ப உங்களுக்கு அடியில வந்து கருப்பு நிறம் தோன்றும், வெள்ளை நிறம் அமோனியா கரைசல் சேர்க்கும் போது கருப்பு நிறமாக மாறும். அப்ப இதுல இருந்தும் Hg2Cl2 என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் கூட்டம் ஒன்றில் பெற்ற வீழ்வடைவு மூன்று தான், ஒன்று AgCl மற்றது BbCl2, அதுகளுக்கும் இந்த இயல்பு இல்லை. சரிதான், BbCl2 மிக அமோனியால கரையாது, அதான் வெள்ளையாவே இருக்கும். AgCl கரைஞ்சு நிறமற்ற கரைசல் தரும், இதண்டா கரும்பு நிறமாக மாறும். இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எடுத்த அந்த வீழ்வடைவு வந்து Hg2Cl2 என்று சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த பாயிண்ட்ஸ் போட்டுக்கொள்வோம். பெறப்பட்ட வெண் வீழ்வடிவிற்கு செறிந்த HNO3 சேர்க்கும் போது, ஐதான HNO3 என்றா கொதிக்க வச்சாதான் ஒரு சீர். புறப்பட்ட வெண் வீழ்வடிவிற்கு செறிந்த HNO3 சேர்க்கும் போது ஒட்சியேற்றப்பட்டு கரைந்ததாயின், நிறமற்ற கரைசல் ஒட்சியேற்றப்பட்டு கரைந்ததாயின் அது Hg2Cl2 ஆகும். இதற்கா போட்டுக்கொள்ளுமோ, இதாலே ஒட்சியேற்றி மீண்டும் இன்னொரு கூறால தாழ்த்தலாம். Hg2+ இலகுவாக தாழ்த்தக்கூடிய ஒரு கட்டியன் SN2+ போட்டோம்னா Hg2+ வந்து 2+ இந்த குளோரைடு கரை, ஆனா இது தாழ்த்தி திருப்பியும் +1 கொண்டு வந்துட்டா அது வீழ்வடிவாகும். சரியா? இதுல
டூ பிளஸ்ல வந்து குளோரைட்டும் கரையும் புரோமைட்டும் கரையும், ஆனால் அயோடைட் மட்டும் கரையாது, சிவப்பு புல்வெளி. இதுக்கு மிகை கேஐ சேர்த்தோம்னா சிக்கல் ஐந்து ஓட்டம், சிக்கல் அன்னியன் எச்ஜி ஐ ஃபோர் டூ மைனஸ். அதை நீங்கள் முன்னுக்கு பொட்டாசியம் பயன்படுத்துறதால கட்டி என்ன கிடைச்சு எழுதலாம், கே டூ எச்ஜி ஐ ஃபோர்னு சொல்லி. இதுவும் கரையும் சிவப்பு நிற கரைசல். இது கரைசல், இது வீழ்வடி வெஜ்ஜி ஆயிற்று. ஒரு சோதனை இதை ஒட்சியேட்டது, ஒட்சியேட்டருக்கு கட்டாயம் இல்லை சரியை சின்னத்தில் பயன்படுத்தணும். ஜி டூ டூ பிளஸ் ஒட்சியேட்டருக்கு குளோரினும் பயன்படுத்தலாம். ஒட்சியேட்டினால் டூ பிளஸ் வரும், டூ பிளஸ் இந்த குளோரைட் உள்வடிவாகாது, அப்ப இந்த உள்வடிவு கரை. அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க, எங்காவது நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இந்த சோதனை பொருள், நெஸ்லரின் சோதனை பொருள் என்று சொல்றது கே டூ எச்ஜி ஐ ஃபோர் அமோனியாவோட சேர்ந்து ஹபில் என்ற வீழ்வடிவத்தை, அது வீழ்வடிவு தான். நாங்கள் இந்த அமோனியாவுக்கான சோதனையில் என்ன செய்யறோம், நாங்கள் இந்த வடிதாளில் தோச்சி போட்டு பிடிக்கிறனால வடிதாள் வந்து கபிலநிறமாக மாறும் என்று அவதானம் சொல்லணும் நாங்கள். ஆனால் அது உள்வடிவு தான். அடுத்த பயன் சொல்லிக் கொள்ளுவோம், புறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவிற்கு, புறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவிற்கு, புறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவுக்கு அமோனியா கரைசல் சேர்க்கும் போது, அமோனியா கரைசல் சேர்க்கும் போது புறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவுக்கு
அமோனியா கரைசல் சேர்க்கும் போது கருப்பு நிற வீழ்வடைவு அவதானிக்கப்படுமாயின் கருப்பு நிற வீழ்வடிவு அவதானிக்கப்படுமாயின் கருப்பு நிற வீழ்வடிவு அவதானிக்கப்படுமாயின் அவ்வீழ்வடிவு எஜி டு சிஎல் டூ ஆகும். அவ்வீழ்வடிவு எஜி டு சிஎல் டூ ஆகும். பிளஸ் ஒன் ஒட்சியேட்ட நிலைக்கு ரசம் பூச்சி ஒட்சியேட்ட நிலைக்கும் பிளஸ் டூ ஒட்சியேட்ட நிலைக்கும் இதுவழி விகாரத்துக்கு உட்படுது. இந்த தாக்கம் இதுவழி விகாரத்தை சேர்ந்தது. இருவழி விகாரம் தாக்கம் ஒரு இருவழி விகார தாக்கம். இப்ப உங்களுக்கு பண்பரை வகுப்பு கூட்டம் ஒன்றுக்கான சோதனையில புறப்பட்ட கத்தியன் என்ன என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சில தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அங்க புறப்படுகின்ற மூன்று வீழ்வடிவுகளும் வெள்ளை நிறமாக இருக்கிறதால வீழ்வடிவின் நிறத்தை அடிப்படையாக கொண்டு யார் என்பதை இனங்காண்பது கடினம். இப்ப மேலதிக சோதனைகள் மூலமாகத்தான் அந்த கத்தியன் என்ன என்பதை இனங்காணலாம். அதுக்காகத்தான் உங்களுக்கு சில தாக்கங்கள் சொல்லியிருக்கு. சரி, சில வாரங்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்றில இருந்தேன் என்றால் எங்களோட சிலபஸ்ல ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு கத்தியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்ப கரைசலுக்குள்ள மூன்று கத்தியனும் இருந்தது என்றால் யோசி பாருங்க. மூன்று கத்தியனும் இருந்தால் வெப்பப்படுத்த பிபிசிஎல் டூக்குரிய வீழ்வடிவு கரைஞ்சிடும். ஆனா ஏஜிசிஎல் இருந்தால் வீழ்வடிவு அவதானிக்கப்படும். அவங்களுக்கு தெரியாது பிபிசிஎல் டூ இருந்தது தெரியாது. அமோனியா கரைசல் சேர்க்க ரசத்துக்கு ஒரு கரும்பு வீழ்வடிவு இருக்கு. ஏஜிசிஎல் கரைஞ்சிடும். ஏஜிசிஎல் இருந்தது தெரியாது. எங்களுக்கு இப்படி சில முரண்பாடுகள் வரும். அதனால அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. செப்பரேட் பண்ற ஒன்றும் பெரிய வேலை இல்லை. எங்களோட பாடத்திட்டத்துல அந்த செப்பரேஷனுக்குரிய மெதடாலஜி வந்து எங்களுக்கு சொல்லப்படல. ஒரே கூட்டத்துக்குள்ள எல்லா நாலு கட்டையினையும் போட்டுட்டு அதுக்குள்ள இருந்த அந்த நாலு கட்டினையும் இனங்காணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஏஎல் சிலபஸ்ல பெருமளவில் குறிப்பிடப்படையில. ஒரு சில நேரத்துல வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் இதுவரைக்கும் அந்த கேள்விகளை அனலைஸ் பண்ணினால் ஒவ்வொரு கூட்டத்துக்குள்ள ஒவ்வொரு கட்டியன் இருக்கக்கூடிய அப்ப இதுல ஏதாவது ஒரு வீழ்வடிவு உங்களுக்கு பிறப்போது அந்த வீழ்வடிவுக்கு ஒரு சோதனை செய்ய உங்களுக்கு அந்த தெளிவான ஒரு அவதானம் கிடைக்கும். சரியா? பிரச்சனை இருக்க வாய்ப்பு குறைவு.
ஆனாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டியான் இருந்தால் என்ன செய்கிறதுன்றத நீங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப விளங்கிக் கொள்ளலாம். ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுவோம். உம்மிடம் 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 ஏஜி பிளஸ் பிபி டூ பிளஸ் ரெண்டும் இருக்க ஏஜி பிளஸ் பிபி டூ பிளஸ் ஆகிய அயன்களை கொண்ட ஆகிய அயன்களை கொண்ட ஏஜி பிளஸும் இருக்கு பிபி டூ பிளஸும் இருக்கு. உம்முடம் ஏஜி பிளஸ் பிபி டூ பிளஸ் ஆகிய அயன்களை கொண்ட கரைசல் ஒன்று தரப்பட்டுள்ளது. ஆகிய கரைசல் ஒன்று தரப்பட்டுள்ளது. உம்முடம் ஏஜி பிளஸ் பிபி டூ பிளஸ் ஆகிய அயன்களை கொண்ட கரைசல் ஒன்று பெறப்பட்டுள்ளது. இக்கரைசலில் இக்கரைசலில் இரண்டு கட்டியன்களினதும் இருக்கையை இக்கரசலில் இரண்டு கட்டியன்களினதும் இருக்கையை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்? இரண்டு கட்டியன்களினதும் இருக்கையை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்? இதை நீங்கள் இதுவரைக்கும் படிச்ச இது ரெண்டுமே ஒரே கரைசல்களில் இருக்கிற கட்டியன்கள், ஆனால் வேறுபடுத்தக்கூடியவை. ஆகவே நான் இந்த கேள்வி உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய ஐடியாவில நீங்கள் எழுதுங்க, நான் அடுத்த வகுப்பு தெல்லாம் விட நீங்கள் யோசிச்சு எழுதி பாருங்க. நான் தர விட உங்களோட விட ஒத்து போச்சுன்னா சந்தோஷம், இல்லை இந்தியா விட உங்களோட பெஸ்டா இருந்தா இன்னும் சந்தோஷம். சரி, ஓகே. அப்ப நீங்கள் அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி எழுதி கொடுக்கணும்? நான் கூட்டம் டெண்ட பத்தி கேட்கிறேன். இந்த கேள்வி நீங்க விடையெழுங்க, கொஞ்சம் இடத்தை விட்டு கொள்ளுங்க. நான் தார விடையும் கூட விடையும் வித்தியாசப்பட்டால் நீங்கள் அதை மார்க் பண்ணி கொண்டு சரியா? ஓகே, அடுத்த அதிலையும் நம்ம விட்டு கொள்ளுங்க. பண்பறை வகுப்பு கூட்டம் டெண்டு, பண்பறை பகுப்பு கூட்டம் டெண்டு. பண்பறை வகுப்பு கூட்டம் டென்ட்
பன்வரி வகுப்பு கூட்டம் டென்த். கூட்டம் ஒன்றின்ற வடிதிரவம், சரியா? கூட்டம் ஒன்றில பெற்ற வடிதிரவம் புறப்பட்டு அதுக்கு மேலும் எச்சியல் சேர்த்து மகிழ்வடிவு இனி இல்லை என்பதை உறுதிப்படுத்தி புறப்பட்ட கரசல். இதுக்கு தான் கூட்டம் டென்டுக்கான சோதனை நாங்கள் செய்திருக்கோம். ஆகவே கூட்டம் ஒன்றின் வடிதிரவம் என்பதால நாங்கள் கூட்டம் ஒன்றுக்கான சோதனையில பயன்படுத்தின எச்சியல் வந்து இந்த கரசலுக்குள்ள வடிதிரவத்துக்குள்ள காணப்படும், சரிதான்? அப்ப கூட்டம் டென்டுக்கு நாங்கள் சோதனை செய்யறதுக்கு முன்ன கூட்டம் ஒன்றின் கட்டியன் இருக்குதா இல்லையான்றதை என்ன செய்ய போறோம்? திருப்பி இருக்கா செக் பண்ணி பாக்குறோம். அப்படி செக் பண்றதுக்கு என்ன செய்யறோம்? மேலும் கொஞ்சம் எச்சியல் சேர்த்து பாக்குறோம். அங்க இருந்து ஏஜி பிளஸ் பிபி டூ பிளஸ் எச்ஜி டூ பிளஸ் சில நேரத்துல நீங்க சேர்த்து எச்ஜிஎல் காணாதன்னா உள்வடிவாகாது. அப்ப வடிச்சு எடுத்து போட்டு மேலும் எச்ஜிஎல் சேர்த்து பார்த்தால் இருந்தா உள்வடி வரும் தான், இல்லையாண்டா இல்லையாண்டா பிபி டூ பிளஸ் நேரத்துல தப்பி வரும் சொல்லியிருக்கு. அப்ப இதுக்குள்ளதான் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னால் கூட்டம் டென்டுக்கான சோதனை எச் டூ எஸ் செலுத்த போறோம். அப்ப எச் டூ எஸ் வந்து இப்ப நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கு தெரியும். இதுக்குள்ள எச் டூ எஸ் செலுத்தினால் பன்பரு வகுப்பு கூட்டம் நாலுல இருக்கிற நாலு கட்டியன்களும் என்ன செய்யும் சொன்னால் வீழ்வடிவாகும். ஆகவே தேர்விற்குரிய முறையில கூட்டம் டென்டுக்குரிய சில கட்டியன்களை மாத்திரம் நாங்கள் இந்த இடத்துல வீழ்வடிவாக்குவதற்கு இந்த எச்சியலை நாங்கள் இங்க பயன்படுத்ததான் வேணும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது ஒரு வெண்ணமில கரைசல். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது ஒரு வெண்ணமில கரைசல். இது முற்றாக அயனாக்கமடைந்து H பிளஸ் ஐயும் Cl மைனஸ் ஐயும் தோற்றுவிக்கக்கூடிய. அப்ப இதுக்குள்ள நாங்கள் எச் டூ எஸ் வாயுவை சேர்க்கும் போது எச் டூ எஸ் வாயு நீர்ல கரையும் நீர்ல கரைஞ்சு இது மென்னமிலம் என்பதால பகுதி அயனாக்கத்திற்கு உட்படும். அதன் அயனாக்கத்தால ரெண்டு எச் பிளஸும் எஸ் டூ மைனஸும் விடுவிக்கப்படும், சரிதான்? அப்ப உங்களுக்கு ஒரு நீர்க்கரசல்ல எச் டூ எஸ் சாதாரணமாக அயனாக்கம் அடைகிறதுக்கும் இது தனி ஒரு நீர்க்கரசல். ஒரு அமில நீர்க்கரசல்ல எச் டூ எஸ் அயனாக்கம் அடைவதற்கு இடையில ஒரு வேறுபாடு இருக்குது என்று நான் சொன்னேன். அதற்கு நாங்கள் சமநிலை என்ற ஒரு எண்ண கருவை பற்றி விளங்கி கொள்ள வேணும். இப்ப சமநிலையை பற்றி கைதா ஒன்றும் விளங்காது. ரசாயன சமநிலை என்ற ஒரு பாடம் படித்தால் அதுக்கு பிறகு இந்த நோட்ஸை நீங்க திருப்பி பார்க்க உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர் ஆகும். மற்றபடி அது அவ்வளவுக்கு இப்ப அவசியம் இல்லை. நான் சொல்ல வர விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். சாதாரணமாக ஒரு நீர்க்கரசல்ல எச் டூ எஸ் அயனாக்கம் அடைஞ்சு எச் பிளஸ் ஐயும் எச் டூ மைனஸ் ஐயும் தோற்றுவிக்கும். அதே நேரத்துல ஒரு அமில கரசலுக்குள்ள இந்த எச் டூ எஸ் அயனாக்கம் அடையும் போது இதன் அயனாக்கத்துல இருக்கிற கூறு எச் பிளஸ் எஸ் டூ மைனஸ், இதன் அயனாக்கத்தால வர கூறு எச் பிளஸ். இந்த எச் பிளஸ் என்பது ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு அயன். இதை நாங்கள் பொது அயன் விளைவு என்று சொல்லுவோம். இதின் பிரிகையில வந்த எச் பிளஸ் செறிவு இதுக்கு சாதாரணமாக ஒன் இஸ்டு டூவில இருக்கும். ஆனா எச்சியல் இங்க இருக்கிறதால இது அசாதாரணமாக அதிகரிக்கும். அப்ப நாங்கள் என்ன சொல்றோம் சொன்னால் ஒரு சமநிலையில உள்ள ஒரு தொகுதிக்கு யாதாயினும் ஒரு நெருக்கத்தை பிரிவகிக்கும் போது உதாரணத்துக்கு செறிவு எச் பிளஸ் செறிவை நீங்கள் கூட்டினால் அந்த நெருக்கத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ள தொகுதி நகரும் என்று சொல்றோம். இதை லச்சர்டலியரின் தத்துவம் என்று சொல்லி ஒரு தத்துவத்தால நாங்கள் இதை விளங்கப்படுத்துறாங்க. ரசாயன சமநிலை என்ற ஒரு பாடத்துல இந்த தத்துவத்தின பிரிவுகளை பற்றி நாங்கள் பரிசோதனை ரீதியாக பார்க்கலாம். இப்ப சொல்ல வார விஷயம் நான் உங்களுக்கு அண்டை சொன்ன மாதிரிதான், இதுக்கு ஒரு அயனாக்கம் இருக்கு, இதை கொண்டு ஒரு அமில கரைசல்களை கரைக்கைகளை இதன் அயன் இருக்கு. அப்ப இதன் அயனின் செறிவு மிக உயர்வாக இருக்கும். அப்ப இதை குறைக்கும் முகமாக சமநிலை என்ன செய்ய முடியும்? பின்னோக்கி நகரும். அப்ப சமநிலை பின்னோக்கி நகருது என்று சொன்னால் யாரோட சேர்ந்து நகரும்? எஸ் டூ மைனஸ் செறிவோட சேர்ந்து எச் டூ எஸ் வரும். அதாவது எச் டூ எஸ் அயனாக்கம் குறைக்கப்படும் என்று சொல்லுங்க. அப்ப நீர்க்கரசல்ல எச் டூ எஸ் அயனாக்கம் அடைவதை விட ஒரு அமில ஊடகத்தில் எச் டூ எஸ் அயனாக்கம் வந்து குறைக்கப்படும். காரணம் பொதுவாக
அப்ப இங்க இருக்கிற எஸ் டூ மைனஸ் இந்த செறிவோடு ஒப்பிடும் போது இங்க இருக்கிற எஸ் டூ மைனஸ் இந்த செறிவு குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் குறைவாகத்தான் இருக்கு. சரிதான், இதுல இருக்கிற அதாவது ஒரு நீர்க்கரசல் எச் டூஎஸ் அயனாக்கம் அடைஞ்சு வார எஸ் டூ மைனஸ் இந்த செறிவோடு ஒப்பிடும் போது ஒரு அமில ஊடகத்துல எச் டூஎஸ் அயனாக்கம் அடைஞ்சு வார எஸ் டூ மைனஸ் இந்த செறிவு குறைவாகத்தான் இருக்கு. குறைக்க வேணுமென்றதான் எங்களோட நோக்கம். சரிதான், அப்ப குறைந்த அளவு எஸ் டூ மைனஸை நாங்கள் இங்க கொடுக்கும் போது இந்த எஸ் டூ மைனஸே போதும், தாங்கள் வீழ்வடிவாகிறதுக்கு போதும் என்று கருதப்படுகின்ற கட்டியன்கள் மட்டும் இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவை தோற்றுவிக்கும். அப்ப அந்த கட்டியன்கள்ட்ட சல்பைட்டுகள்ட்ட கரை திறன் பெருக்கம் குறைவாக காணப்படும். நாங்கள் சில நேரத்துல கரை திறன் என்று கதைக்கிற நாங்கள்லாம் ஒரு வீழ்வடிவை நாங்கள் உறுதிப்படுத்த கரைதிறன் பெருக்கத்தை தான் உண்மையில ஒப்பிடவும் கரைதிறனை ஒப்பிடுவலாம்னா நிபந்தனைகள் உட்பட்டது. சில நிபந்தனைகள்ல கரைதிறனை ஒப்பிடலாம், எல்லா நிபந்தனைகளையும் கரைதிறனை பயன்படுத்தலாம். பொதுவாக கரைதிறன் கரைதிறன் பெருக்கம் குறைந்த சல்பைடுகள் இந்த குறைந்த எஸ் டூ மைனஸ் இந்த செறிவோடையே சேர்ந்து வீழ்வடிவை தோற்றுவிக்கும். ஆகவே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் இந்த ஒன்பது கட்டியனும் தான் இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவாகும். பண்பறை வகுப்பு கூட்டம் டென்டில இந்த அமில ஊடகம் தேவைப்படுது. காரணம் எச் டூ எஸ் இந்த அயனாக்கத்தை குறைச்சு எஸ் டூ மைனஸ் இந்த செறிவை குறைவாக பேணி நாலாம் கூட்ட கட்டியங்களை வீழ்வடிவாகாமலும் இரண்டாம் கூட்ட கட்டியங்களை வீழ்வடிவாக்குவதற்கு இந்த அமிலம் கட்டாயம் பயன்படுத்தப்பட வேணும். சரிதானே, நாங்கள் இந்த விஷயத்தை எழுதி போட்டு அடுத்த வகுப்புல கிடைக்கலாம். நான் அப்படி நடுவேலம் காய்ச்சி கொண்டு போனா வீட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். தயங்கம் போட்டு கொள்ளுங்க. பண்பறை வகுப்பு கூட்டம் டென்டு கூட்டம் ஒன்றின் வடிதிரவத்திற்கு கூட்டம் ஒன்றின் வடிதிரவத்திற்கு கூட்டம் ஒன்றின் வடிதிரவத்திற்கு கூட்டம் ஒன்றின் வடிதிரவத்திற்கு ஐதான எச்சியல் சேர்த்து ஐதான எச்சியல் சேர்த்து கூட்டம் ஒன்றின் வடிதிரவத்திற்கு ஐதான எச்சியல் சேர்த்து கூட்டம் ஒன்றின் கட்டியன்கள் கூட்டம் ஒன்றின் கட்டியன்கள் இல்லை என்பதனை உறுதிப்படுத்தி பிபி டூ பிளஸ் இருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை என்பதனை உறுதிப்படுத்தி அதே அமில ஊடகத்தில் அதே அமில ஊடகத்தில் அதே அமில ஊடகத்தில் H2S வாயுவை செலுத்துதல் H2S வாயுவை செலுத்துதல் நீங்கள் இங்க பயன்படுத்தின எச்சியல் இந்த செறிவு சைவரசம் ஒன்று தொடக்கம் சைவரசம் மூன்று பிஹெச்ல கதைப்பதாக இருந்தால் இதுன்ற பிஹெச் ஒன்று இதுன்ற பிஹெச் சைவரசம் அஞ்சு கிட்டவர் அண்ணளவா அவ நாங்கள் இந்த கரைசல்ட சரிவையும் காய்க்கலாம் பிஹெச்சும் காய்க்கலாம் பிஹெச் காய்க்கணும் கரைசல்ட பிஹெச் எதுக்குள்ள இருக்கும் என்றால் சைவரசம் அஞ்சு தொடக்கம் ஒன்று வரை செறிவில கதைக்கிறது என்றால் சைவரசம் ஒரு எம் தொடக்கம் சைவரசம் மூன்று எம் அமிலத்தின் செறிவை நாங்கள் பிஹெச் ஆலை அளவிடலாம் அது வந்து சைவரசம் அஞ்சு தொடக்கம் ஒன்று என்று எழுதலாம் அதே அமில ஊடகத்தில் எச் டூ எஸ் வாயுவை செலுத்துதல் இந்த கரைசல் பிஹெச் வந்து கிட்டத்தட்ட சைவரசம் அஞ்சு தொடக்கம் ஒன்றாக இருக்கும் அதுக்கு இடையில இருக்கு செறிவு இப்படி போயிருந்தா அப்படித்தான் இருக்கும் பிஹெச் சரி இந்த ரெண்டு தாகத்தையும் போட்டுக்கொள்ளுவோம்
சரி HCl முட்டாக அயனாக்கம் அடைஞ்சு H பிளஸும் சிஎல் மைனஸும் வரும் H2S அயனாக்கம் அடைஞ்சு ரெண்டு H பிளஸும் H2 மைனஸும் வரும் சாதாரணமாக ஒரு நீர் கரைசலுக்குள்ள நடக்கிற அயனாக்கத்தோடு ஒப்பிடுக அமில நீர் கரைசல் நடக்கிற அயனாக்கம் குறைவாக இருக்கும் HCl-இன் முற்றான அயனாக்கத்தினால் தோன்றும் HCl-இன் முற்றான அயனாக்கத்தினால் தோன்றும் HCl-இன் முற்றான அயனாக்கத்தினால் தோன்றும் H+-இன் பொது அயன் விளைவினால் பொது அயன் விளைவினால் பொது அயன் விளைவினால் H2S இன் அயனாக்கம் H2S இன் அயனாக்கம் H2S இன் அயனாக்கம் குறைக்கப்படும் H2S இன் அயனாக்கம் குறைக்கப்படும் பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க படிப்போம் இப்ப உங்களுக்கு அமில ஊடகத்துல இந்த எச் டூ மைனஸ் இந்த செறிவு குறைவாக இருக்கும் ஆகவே கூட்டம் நாலின் கட்டியங்கள் வீழ்வடிவு ஆகாது என்ற விஷயம் தெரிஞ்சால் போதும் சரிதா பிரேக்கெட்டுக்க போட்டுக்கொள்ளுங்க லெச்சட்டலியரின் தத்துவப்படி லெச்சட்டலியரின் ஆங்கிலத்துல லீ செட்டலியர் சொல்லுவாங்க லீ செட் எலியர் லெச்சட்டலியர் லெச்சட்டலியரின் தத்துவப்படி தாக்கம் பின்னோக்கி நகர் தாக்கம் பின்னோக்கி நகர் தாக்கம் பின்னோக்கி நகர் இதனால் எஸ் டூ மைனஸின் செறிவு குறைக்கப்படுகின்றது எஸ் டூ மைனஸின் செறிவு குறைக்கப்படுகின்றது சரியான அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க இந்நிலையில் இந்நிலையில் கரைதிறன் கமல் கரைதிறன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் கரைதிறன் கம கரைதிறன் பெருக்கம் குறைந்த கூட்டம் டண்டின் கட்டியங்கள் மட்டும் கூட்டம் என்ன இங்க பன்முறை வகுப்பு கூட்டம் கூட்டம் டண்டின்
கேட்டியன்கள் மட்டும். கூட்டம் டெண்டின் கேட்டியன்கள் மட்டும் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ் வடிவாகும். அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ் வடிவாகும். எல்லா சல்பைட்டும் இந்த நிபந்தனையில வீழ் வடிவாகாது. கூட்டம் டெண்டின் சல்பைட்டுகள் மட்டும் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ் வடிவாகும். இந்த விஷயத்தை நீங்க ஒரு வணங்கிக் கொள்ளுங்க. இதான் இந்த பொதுவயன் மிதிண்ட சரிவு கூடியிலும் சரிவை குறைக்கிற காணிச்சாமையில பின்னோக்கினார். இந்த சந்தர்ப்பத்தில் எஸ் டூ மைனஸ் இந்த சரிவு சாதாரணமாக ஒரு நீர்ல இருக்கிற எஸ் டூ மைனஸ் இந்த சரிவோட குறையும். கொஞ்சம் எஸ் டூ மைனஸ் இருக்கல சில கட்டியங்கள் வீழ்வடிவாகும், சில கட்டியங்கள் வீழ்வடிவாகாது. அப்ப நாங்கள் பிளான் பண்றோம் யார் யாரை இந்த இடத்துல வீழ்வடிவாக்க வேணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு எஸ் டூ மைனஸ் வரும், அந்த எஸ் டூ மைனஸ் வரணும்னா இந்த அமிலத்தின் சரிவு எவ்வளவு இருக்கணும், அதெல்லாம் தீர்மானிச்சுதான் தேர்விற்குரிய முறையில இந்த கூட்டன் நண்டின் கட்டியங்கள் மட்டும் அவற்றின் சல்பைட்டுகளாக இங்க வீழ்வடிவாக்கப்படுது. சரிதான, இதோட நிறைய விஷயம் நீங்க படிக்கிற இப்ப படிக்கிற விஷயம் மிக முக்கியமானது. ஏற்கனவே டி பிளாக்ல படித்த நிறங்களை நீங்க திருப்பி பாடமாக்க வேண்டும். பாடமாக்குறேன் நான் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா சொல்லி தந்தனால அதை நீங்க அப்படியே ஞாபகப்படுத்திங்க என்றால் ஓகே. நீங்கள் பண்பறிவு வகுப்பு அந்நியன் சோதனை டி பிளாக் இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு எஸ்ஏ கேள்வியை நீங்கள் அணுகுவது பொருத்த பாடத்தாக இருக்கும். மூன்றும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் ஃபைனல் எக்ஸாம்களில் போடப்படுகின்ற இன்னோகானிக் எஸ்ஏ கேள்வி இருக்கு. சரி, அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்த வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கன்சன்ட்ரேஷன் கொடுக்க தான் வேணும். வகுப்புகளுக்கு திந்தி வந்து திந்தி போய் சரி வெளியே பார்க்காதீங்க. சரியா?